ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஒரு யூடியூப் சேனல் அப்படிங்கிற ஒன்று யார் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி யூடியூப்பில் வீடியோ போடுறது அப்படிங்கிறதும் யாருனாலும் வீடியோ அப்லோட் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, யூடியூப் அப்படிங்கிறது ஃபுல்லி ஒரு ஃப்ரீயான ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். யார் வேணாலும் பண்ணலாம். அதே மாதிரி அந்த பண்ணக்கூடிய வீடியோஸ்க்கு ஏர்னிங்ஸும் வரும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு வந்து அதுக்குன்னு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம போக விரும்பலை. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனலில் இப்படி வீடியோ போடும்போது நமக்கு எதுக்காக இந்த வியூஸு சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிக்காக நமக்கு வரமாட்டேங்குது அப்படிங்கிறத ஒரு ரீசனை இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ இதை பற்றி தான் இருக்க போகுது. குறிப்பிட்டு இந்த வியூஸை பற்றி தான் நம்ம மெயினாக டார்கெட் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, வியூஸ் ஓரளவுக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற ஒன்று இன்க்ரீஸ் ஆகிரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தெல்லாம் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தது இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கான கிளிக் பண்ணி மறக்காமல் ஆலோசனை செட் பண்ணிட்டீங்கன்னா, நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். கைஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது வியூஸ் வந்து வரல அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும், அதே மாதிரி அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லியிருந்தேன். அந்த ஒரு வீடியோ பார்க்கலன்னா ஐ கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என் ஸ்க்ரீன்லாம் டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த ஒரு வீடியோவிலே நான் சொல்லியிருக்கேன் நிறைய விஷயங்கள். அதே மாதிரி அது போக எக்ஸ்ட்ரா விஷயங்கள் இந்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டயத்துலையோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக யூடியூப் சேனல் வச்சிருந்தோம் எனக்கு வியூஸ் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டேன். அதாவது நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சியாக வீடியோ அப்லோட் பண்ணுறீங்களா? ஒரு 1 மந்த்னாலும் சரி, 1 இயர் ஆகியிருந்தாலும் சரி, ரெகுலராக நீங்கள் வந்து வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? வீக்லி 1, இல்லைனா டெய்லி 1, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா 2 டேஸ்க்கு ஒரு வீடியோ, இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணுற ஒரு விஷயத்தை ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களா? அதை ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிட்டேன். அதை நீங்கள் பண்ணாமல் இந்த மாதிரி வியூஸ் வரல, சப்ஸ்கிரைபர்ஸ் வரல அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் மெயினாக சொல்லக்கூடிய விஷயம், ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட மேக்ஸிமம் நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, குறிப்பிட்டு வந்து நீங்கள் அப்படி சொல்லும்போது அவங்க வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அதே மாதிரி உங்களுடைய வீடியோஸை வாட்ச் பண்ணலாம். பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப நேரம் பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய க்வெஸ்டின் மார்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சேனலில் ஸ்டார்டிங் டயத்துலேயே உங்களை வந்து எதுக்கு தான் வியூஸ் போக மாட்டேங்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்கு கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு நீங்கள் போடக்கூடிய வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து 1 நாளைக்கு பார்க்கலாம், 2வது நாள் பார்க்கலாம், 3வது நாள் பார்க்கலாம். பட் டெய்லி வந்து போட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து கண்டிப்பாக வந்து பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, குறிப்பிட்டு லைக் பண்ணுவாங்க, ஒரு கமெண்ட்டை போட்டு விடுவாங்க, கட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறதால என்ன மாதிரியான டிஸ்அட்வான்டேஜஸ் உங்களுடைய வீடியோஸ்க்கு நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், எக்ஸ்டர்னல் சோர்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதாவது ஷேர் பண்ணுறீங்க நீங்கள் வீடியோவை, அதனால எக்ஸ்டர்னல் சோர்ஸ் வந்து அதிகமாக போகுது. யூடியூப்பை தவிர்த்து வெளியிடங்களில் இருந்து அதிகமான வியூஸ் வந்து வருது. அது ஒரு 10 வியூஸில் 8 வியூஸ் இல்லை 9 வியூஸ் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தாலும் சரி, ஜஸ்ட் வந்து வியூஸ் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. எந்த அளவுக்கு ஒரு எத்தனை பர்சன்டேஜ் வந்து வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம் ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா முடிவாயிருது. எக்ஸ்டர்னல் சோர்ஸ் அப்படிங்கிற ஒன்று, அதாவது யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற ஒரு வீடியோ யூடியூப்பை தவிர்த்து நிறைய பிளாட்ஃபார்மில், இப்போ வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறது, இல்லை டெலிகிராமில் ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில், இல்லை மெயிலில் ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் விஷயங்கள்லேருந்து ஃபாலோ பண்ணி வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதால யூடியூப்பில் வந்து குறிப்பிட்ட அந்த ஒரு வீடியோ வந்து ரேங்கிங் ஆகுறது, அதாவது பூஸ்டப் பண்ணி விடுறது ரொம்பவே டவுன் ஆயிடுது. அதே மாதிரி அந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய வீடியோனுடைய வியூஸ், அதை ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஒரு 3 நிமிஷம் வீடியோ போடுறீங்கன்னா, ஒரு 2 நிமிஷம் இல்லைனா ஒரு 1.5 நிமிஷம் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தை கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். பட் அது வந்து ரொம்பவே டவுன் ஆகி ஒரு 1 மினிட்டுக்கு பிலோவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ரொம்பவே டவுன் பண்ணும் அந்த ஒரு வீடியோ வந்து. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் யாருக்கும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி யூடியூப் ஆல்கோரிதம் வந்து அந்த ஒரு வீடியோக்குனுடைய சஜஷனாக இருக்கட்டும், ரேங்கிங்காக இருக்கட்டும், அதாவது சர்ச்சிங் ரேங்கிங்காக இருக்கட்டும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் ஃபீச்சர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லோ ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேசிக்காக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயுமே இதுதான் நடந்துகிட்டு இருக்கும். ஒரு அதிக வியூஸ் போன, அதிகமாக இன்ட்ராக்ஷன் நடந்த, அதாவது கமெண்ட்டு லைக் அடுத்து டவுன்லோட் பண்ணது, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய இன்ட்ராக்ஷன் நடந்த விஷயங்கள் மட்டும்தான், எல்லா வீடியோஸும் மட்டும்தான் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா புஷ்அப் பண்ணி நிறைய வீடியோஸ் வந்து ஃபஸ்ட்டில் ரேங்க் ஆகுது. இந்த டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வீடியோஸ் 10 வீடியோஸில் ரேங்க் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு விதத்தில் கண்டிப்பாக வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதுதான். அதே மாதிரி நீங்கள் வந்து யூடியூப்பில் அதிகமாக வீடியோஸ் வந்து ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் அந்தளவுக்கு இல்லாமல் போகுது. அதே மாதிரி ஸ்டார்டிங் டைத்தில் அப்லோட் பண்ணும்போதே
போடுற வீடியோஸ் வியூஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் பார்க்குறாங்க, பட் கட் பண்ணிட்டு சும்மா போகிறாங்க, ஜஸ்ட் லைக் இல்லைனா கமெண்ட் பண்ணிட்டு. அந்த மாதிரி பண்ணும்போதும் இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்கு. அதாவது ஜஸ்ட் வந்து யாருமே பார்க்குறதுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் நான் சொல்ல நினச்ச விஷயம். அதாவது ஒரு பிகினர் ஸ்டேஜில் ஒரு ஜஸ்ட் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு வர்றவங்களுக்கு மெயினாக சொல்லக்கூடிய விஷயம், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறதை மேக்ஸிமம் தவிர்த்துக்கோங்க. ஸ்டார்டிங் டைத்தில் உங்களுடைய வீடியோ பார்க்கும்போது நல்லா தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பார்ப்பாங்க, ஆனால் எத்தனை நாள் பார்ப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது. அதே மாதிரி ஜஸ்ட் லைக் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன் கைஸ், நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் கூட ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் அந்த ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி அவங்க மூலியமாவது இந்த லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுற மாதிரி நம்மளை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் அதுவே இந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸாகவும் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள், பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு நீங்கள் வந்து வியூஸ் என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆனாலும் வியூஸ் போகலை அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு முக்கியமான காரணம் இதுவும் கூட இருக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மேக் பண்ணக்கூடிய கண்டென்ட் சில நேரத்தில் புரியாமலும் இருக்கலாம். நான் இப்போ யூடியூப்பை பற்றி பேசுகிறோம்னா ஜஸ்ட் நார்மலாக ஒரு வியூவராக பார்க்குறவங்க கண்டிப்பாக இதை ஒரு வீடியோ வந்து முழுசாக பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் தம்ப்நெயிலில் ஷோ பண்ணிடுவேன், அதனால் மேக்ஸிமம் யாருமே அவாய்ட் பண்ணிடுவாங்க. யூடியூப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் என்னுடைய வீடியோஸை பார்ப்பாங்க. பட் அப்படியே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்டலாம் நான் ஷேர் பண்ணோம்னா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள், நல்லா பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுவாங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபுல் நேரம் பார்க்கணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு தோணாது, ஏன்னா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ இது ஒரு ஃபஸ்ட் ரீசன். ஸோ ரொம்ப லென்த்தாக சொல்லிட்டேன், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்காக இதை சொல்கிறோம்னு. அதே மாதிரி ரெண்டாவது நான் சொல்லக்கூடிய விஷயம் காம்படிஷன்ஸ். எக்கச்சக்கமான காம்படிஷன்ஸ் இருக்குது. அதாவது இப்போ நார்மலாக ஒரு யூடியூப் சேனலில் ஒரு வியூவராக இருக்கிறவங்க கூட அக்கௌண்ட்டில் வந்து ஜஸ்ட் ப்ரொஃபைலை வச்சுட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணாங்கன்னா அவங்களும் ஒரு யூடியூபர் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதால காம்படிஷன்ஸ் அதிகமாகவே தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கான ஒரு கேட்டகரியை சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த கண்டென்ட்டில் தான் நான் போக போகிறேன் அப்படிங்கிறத தெளிவாக வச்சுக்கோங்க. உங்களுடைய சேனலுக்கான கேட்டகரி ஒன்றே ஒன்றா இருக்கட்டும், அதே சமயம் அதில் வந்து வேறு வேறு கண்டென்ட் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறது நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற பாப்புலரான யூடியூபர்ஸ் கூட அந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது ஒரே கேட்டகரி ஒரு எஜுகேஷனோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு ஒரு கேம் சம்மந்தப்பட்ட விஷயமோ கேமிங் கண்டென்ட்டோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அவங்களுடைய சேனலுடைய கேட்டகரியை ஒன்றா வச்சுக்கிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிளான கண்டென்ட் அப்பப்போ ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது நல்லாவே சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே ஜஸ்ட் ட்ரை தான். அதாவது ட்ரை பண்ணிக்கிட்டு தான் அதுலேருந்து லேர்ன் பண்ணி வச்சுக்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நம்மளுக்கு வந்து வருது. ஸோ இது எல்லாமே தான் பேசிக்கான விஷயம். இது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுடைய சேனலில் வியூஸ் அப்படிங்கிற வந்து வரல அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து என்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணல என்ன விஷயங்களெல்லாம் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறது கிளியராக வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடும். ஸோ இதுக்காக தான் சொல்கிறேன், ஒரே சேனலினுடைய கேட்டகரியில் இந்த மாதிரி வேறு வேறு கண்டென்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணும்போது குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆடியன்ஸ் ரேஞ்ச் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்டு வந்து ஒரே கேட்டகரிக்குள்ளேயே நீங்கள் போகிறீங்க. இப்போ கேமிங்னா ஒன்லி கேமிங்குள்ளேயே போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கேமிங்கில் அதுவும் இப்போ தமிழ் லாங்குவேஜ் பேசுகிறேன் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த மாதிரி குறிப்பிட்டு வந்து உங்களோட ஆடியன்ஸ் லெவல் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய மேக்ஸிமம் வேறு வேறு கண்டென்ட் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆடியன்ஸ் பேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே கிளியராக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். கைஸ், நீங்கள் மேக் பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் எல்லாமே மேக்ஸிமம் வந்து ஆடியன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு புது முயற்சியாக வேணால் ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதை உங்களுடைய சேனல்லே டோட்டலாக மிக்சடு கண்டென்ட் மாதிரி ஆக்கிட்டிங்கன்னா அது வியூஸை ரொம்பவே அடிவாங்க வைக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், கிளியராக இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதை பண்ணுங்கள், ப்ராப்பராக பண்ணுங்கள், ஒரு சர்ப்ரைஸாக பண்ணுங்கள், சில விஷயங்கள் பண்ணுங்கள். அதே மாதிரி அதை வந்து கண்டினியூஸாக கொண்டு போக முடியுமா அப்படிங்கிறத தெரிஞ்சு பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோஸ் வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகுது, அதே மாதிரி இதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்குது, இதுக்கு அடுத்த வீடியோஸ் என்னென்ன மாதிரி போகுது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்றா பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் வீடியோ என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்கு, அதுலேருந்து நெக்ஸ்ட் வீடியோ எந்தளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன அனலிட்டிக்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தவிர்த்து வேறு எதுவுமே பெருசாக இல்லை. அதிக நேரம் யூடியூப்பில் செலவழிக்கிறத விட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை லைஃப்பில் ஒரு பார்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது எல்லாமே தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வியூஸ் வரல சப்ஸ்கிரைபர்ஸ் வரல அப்படிங்கிறவங்களுக்கு, ஸோ வியூஸ் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடும். வியூஸ் வரதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி இந்த ஒரு வீடியோ வியூஸ் போகல அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு காரணம் நான் இல்லைங்க, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் தான். வியூவர்ஸாக பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க ஜஸ்ட் என்னுடைய வீடியோ பார்க்குறாங்கன்னா அவங்க ஒரு யூடியூபராக இருக்கணும், அதே சமயம் தமிழ் ஆடியன்ஸாக இருக்கணும், அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் போகல சப்ஸ்கிரைபர்ஸ் வரல அப்படிங்கிற ஒரு பர்சனாக தான் இருக்கணும். ஸோ அதையும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இதை பார்த்துட்டு வந்து உனக்கும் வியூஸ் வரலையே அப்படின்னு கேட்கலாம்.
ஸோ இதுதான் ரீசன். ஸோ இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ் இந்த ஒரு வீடியோ மேக்ஸிமம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் அதே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகம் தட்டுறதுனா கமெண்ட் பாக்ஸில் எழுதி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இதை பற்றி போடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் ஏதாவது இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்ஸ் எழுதி பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கான கிளிக் பண்ணி மறக்காமல் ஆள் அப்படிங்கிற ஆஃபன் செட் பண்ணிங்கன்னா நான் போடுற இந்த மாதிரினா எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அண்ட் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயுமே ராஜதுரை அஃபிஷியல் அப்படிங்கிறது என்னோட ஐடி. எல்லா ஐடியினுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் கைஸ் ஒரு வீடியோ. அந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி, பை, சி யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.